வணக்கம். இந்த வீடியோவில் ஐயப்ப சாமியுடைய பிறப்பு எப்படி இந்த பூமி மேலே நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேட போகிறோம். எல்லா ஐயப்பனுடைய பக்தர்களும் எல்லா சாமிமார்களுமே இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை நிறைய பேருக்கு முக்கியமான முன்கதைகள் தெரியறது கிடையாது. ஐயப்ப சாமியுடைய பிறப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், சிவபெருமானும் மோகினி ரூபத்தில் இருந்த விஷ்ணு பரமாத்மாவும் சேர்ந்ததுனால ஐயப்பசாமி பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மகிஷியை அழிக்கிறதுக்காக ஐயப்பசாமி புறப்பட்டு வந்தாரு. இப்படி அரியும் அரணும் சேர்ந்து குழந்தையாக ஐயப்பசாமி உருவாகி பூமிக்கு வந்து மகிஷியை அழிச்சிட்டாரு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அந்த மகிஷி எப்படி உருவாகிறா? மகிஷியை அழிக்கிறதுக்காகத்தான் ஐயப்பசாமியை சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் சேர்ந்து உருவாக்குனாங்களா? இப்படி மகிஷியை அழிக்கிறதுக்கு முன்னாலேயே ஐயப்பனாக அவதாரம் எடுக்கிறது முன்னாலேயே சாஸ்தான்னு சொல்லி மூல அவதாரமாக அந்த ஆதி அவதாரமாக சாஸ்தா ஏற்கனவே பிறந்துட்டாரே, அப்புறம் ஏன் அவர் ஐயப்பனாக மாறி வரணும்? அப்படி பார்த்தோம்னா ஹரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தாவைத்தான் படைச்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம். ஐயப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதாரத்தை பூமிக்கு இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க படைக்கல. அது மட்டும் இல்லாமல் மகிஷி அப்படிங்கிறவ எருமை தலை கொண்ட அரக்கியாக ஏன் இருக்கணும்? இந்த எருமை தலை அவன் வாங்கினதுக்கு பின்னால் இருக்க கூடிய கதை என்ன? இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். முக்கியமாக ஐயப்பசாமி இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏன் பந்தள நாட்டில் குறிப்பாக வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் கேட்டதையெல்லாம் தாண்டி ஐயப்பசாமி இந்த பூமியில் புறப்படுத்து வந்ததே அவர் வாங்கின ஒரு சாபத்தால தான் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஐயப்பசாமி என்ன சாபம் வாங்கினாரு, இதுக்கு முன்னால் நடந்த முன்கதைகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், ஐயப்பசாமியுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னால், சாஸ்தா பிறக்கிறதுக்கு முன்னால், அந்த ஆதி காலத்தில் இந்த அரியும் அரணும் சேர்றதுக்கு முன்னாலேயே ஆதி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆதி காலத்தில் அத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகரிஷியும் அவருடைய மனைவி அனுஷ்யா தேவி இவங்க ரெண்டு பேரும் பூலோகத்தில் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வர்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா உலகங்கள்லையுமே மிகச்சிறந்த பக்தி பதிவர்தையான பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது இந்த அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுஷ்யா தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் போய் முப்பெரும் தேவியர்கள்கிட்டே சொல்லிடுறாரு. அதனால மூன்று தேவிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி அனுஷ்யா தேவி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மிகச்சிறந்த பக்தி பதிவர்தையான பொண்ணு அப்படின்னு பேர் வாங்க முடியும், அவளை நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி சோதிக்கணும்னு நினைச்சவங்க அவங்களுடைய கணவர்களாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையும் அனுஷ்யா தேவியை சோதிச்சுட்டு வாங்க அப்படின்னு பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. மும்மூர்த்திகளும் மனைவியுடைய அந்த ஆணையை தட்ட முடியாம பூலோகத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வரும்போது அனுஷ்யா தேவியை சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவளுடைய கற்பு நெறிய சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் பெண்ணுடைய கற்பு நெறிய சோதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத்திரி மகரிஷி வேற ஒரு விஷயமாக வெளியூருக்கு காசி வரைக்கும் ஒரு யாத்திரைக்கு போயிருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க அனுஷ்யா தேவியை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மும்மூர்த்திகளும் அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் போகாமல் மூணு பேரும் மூணு சாமியாருடைய உருவங்களில் போய் இப்படி அனுஷ்யா தேவியுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்றாங்க. தேவி அனுஷ்யா தேவி மட்டும் தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி மூணு சாமியார்கள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவி அவங்களுக்கு சாப்பாடு ஊங்கி இந்த மூணு பேருடைய பசியையும் ஆத்த முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த மூணு சாமியார்களும் அனுஷ்யா தேவியுடைய கற்பு நெறிய சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் இப்படி பெண்கள்கிட்ட சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நிர்வாணமாக வந்து பெண்கள் எங்களுக்கு பரிமாறினா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த காலகட்டத்தில் எல்லாம் இப்படி வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சாமியார்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அவங்க பசி ஆத்துறதுக்காக அவங்க என்ன கேட்டாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கமானது அந்த காலகட்டத்தில் பக்தி நெறியானது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் அனுஷ்யா தேவியும் இப்படி இந்த சாமியார்கள் கேட்குறாங்களே அவங்கள சாப்பிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறத பண்ணுறதுக்கு அந்த அம்மா தயாராகிறாங்க. அதனால் மும்மூர்த்திகளும் இப்படி சாமியார் ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக அனுஷ்யா தேவி நிர்வாண கோலத்தில் வர முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறாங்க. அது என்னன்னா, தன்னுடைய கணவர் அத்திரி மகரிஷியுடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை எடுத்து வந்து இந்த மூணு சாமியார்கள் மேலேயும் அவரை மனசார நினச்சிக்கிட்டு தெளிச்சிடுறாங்க.
அப்படி தெளித்த உடனேயுமே இவ்வளவு நேரமாக மாற்று ரூபத்தில் பெரிய சாமியாராக இருந்த இந்த மும்மூர்த்திகளும் சின்ன சின்ன பொடி பொடி குழந்தைகளாக மாறி போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் முன்னால் தாய் நிர்வாணமாக வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்யா தேவி நிர்வாணமாக வந்து அந்த மூணு குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டு அவங்க பசியார ஊட்டி விடுறாங்க. இப்படியாக மும்மூர்த்திகளுமே குழந்தையாக மாறி அனுஷ்யா தேவி கிட்ட வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதனால் இந்த மூன்று தேவியர்களும் நம்ம கணவர்களை அனுப்பணுமே அனுஷ்யா தேவியை சோதிச்சுட்டு திரும்ப வராமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள தேடி பூலோகத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா மும்மூர்த்திகளும் அனுஷ்யா தேவியுடைய குழந்தைகளாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இதை பார்த்து இந்த மும்மூர்த்திகளையும் மறுபடியும் பழைய ரூபத்துக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவிகள் போய் அனுஷ்யா தேவி கிட்ட கெஞ்சி கெதறி கூத்தாடி மறுபடியும் மும்மூர்த்திகளையும் அவங்களுடைய பழைய ரூபத்துக்கே கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த மூணு பேரும் தேவி கிட்ட குழந்தைகளாக இருந்ததுனால மகாவிஷ்ணு சிவபெருமான் பிரம்மதேவர் மூணு பேருமே சேர்ந்த உருவமாக ஒரு குழந்தையாக இந்த அத்ரி மகரிஷிக்கும் அனுஷ்யா தேவிக்கும் குழந்தையாக வளரணும் முடிவு பண்ணி அவங்களுடைய அம்சமாக ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இவங்க மூணு பேரும் வானலோகத்துக்கு போயிடுறாங்க. இப்படி இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து உருவான அந்த குழந்தைக்கு தத்தாத்ரேயர் அப்படின்னு பேர் கொடுத்து இந்த தம்பதிகள் வளர்த்து வராங்க. இது வரைக்கும் இந்த முன்கதை சுருக்கம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்படி இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து தத்தாத்ரேயர்னு ஒரு குழந்தை வளருதோ அதே மாதிரி மூன்று தேவிமார்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தத்தாத்ரேயர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிற்காலத்தில் துணைவி வேணும் இல்லையா, அதனால் இந்த மூன்று தேவிகளும் சேர்ந்து லீலாவதி அப்படிங்கிற பேரில் ஒரு குழந்தையாக விந்திய மலையுடைய அடிவாரத்தில் ஆசிரமம் வச்சிருந்த காலவ முனிவருடைய மகளாக போய் பிறந்துடுறாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் தத்தாத்ரேயர் வளர்றாரு, இன்னொரு பக்கத்தில் லீலாவதி வளர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாகும்போது காலவ முனிவர் தன்னுடைய மகளை தத்தாத்ரேயருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படியாக இந்த தம்பதியானது சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தத்தாத்ரேயர் தன்னுடைய அவதார நோக்கம் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானலோகத்துக்கே போகக்கூடிய ஒரு முடிவு எடுக்கிறாரு. மறுபடியும் தவம் மேற்கொண்டு மோட்சமடைந்து வானலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் லீலாவதின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய மனைவியானவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையில் அவளால் மீள முடியல, அதனால் அவளுடைய கணவர் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை லீலாவதியால் ஏற்றுக்க முடியல. நம்ம மறுபடியும் இல்லற வாழ்க்கையை தான் கடைபிடிக்கணும், உங்களை தவம் பண்ண போக விட மாட்டேன், உங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாக உங்களுடைய மனைவியாக நான் இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு தத்தாத்ரேயர் பண்ண போகக்கூடிய அந்த தவத்தை இந்த லீலாவதி தடுத்து நுப்பாட்டுறாங்க. இதனால் கோவப்பட்டு போன தத்தாத்ரேயர் என்னுடைய பட்ட மகிழ்ச்சி என்னுடைய பட்ட மகிழ்ச்சி அதாவது என்னுடைய பட்டத்து ராணி என்னுடைய மனைவின்னு சொல்லிக்கிட்டே திரியே, நீ ஒரு மகிஷமாக நீ ஒரு எருமையாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பெண் எருமையாக பிறப்ப அப்படின்னு சாபத்தை போட்டுறாரு. இதனால் லீலாவதி கோவப்பட்டு நான் உங்களுடைய மனைவி தானே, நீங்கள் தவம் பண்ணக்கூடாது என்னோட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு இப்படியா நீங்கள் சாபத்தை போடுறீங்க, நான் எருமையாக நான் மகிழ்ச்சியாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் மகிஷமாக ஆண் எருமை மாடாக பிறப்பீங்க, அப்பையும் நான் உங்களோட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலாவதி அவருக்கு பதில் சாபத்தை போட்டுறாங்க. இது வரைக்கும் இந்த முன்கதை சுருக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் போர்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தத்தாத்ரேயர் லீலாவதி ரெண்டு பேரும் இனிமேல் பின்னால் எருமைகளாக பிறக்க போகிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு பக்கத்தில் கதை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரமுனி வரமுனின்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய சக்திகள் இருந்ததுனாலேயே மற்ற முனிவர்களை எல்லாம் ரொம்பவே ஏளனமாக நடத்துறது அவங்கள போய் பயங்காட்டுறது இப்படின்னு நிறைய வேலைகளை பார்த்து வந்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகத்திய முனிவர் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய முனிவர்கள் கிட்ட போய் அவருடைய வேலையை பூரா காட்டுவார். ஒரு மாடு மாதிரி ஒரு எருமை மாடாக ஒரு மகிஷமாக இந்த வரமுனிவர் தன்னுடைய சக்தியால் உருவத்தை மாற்றிட்டு போய் மற்ற முனிவர்களை ரிஷிமார்களை எல்லாம் பயங்காட்டுவார். இதனால் இவரை பார்த்து எல்லாரும் கோவப்பட்டு இவருக்கு நீ எருமை மாடாக மாறி எங்களை பயங்காட்டின இல்லை நீ எருமையாகவே போவன்னு சொல்லிட்டு எல்லா முனிவர்களும் சேர்ந்து இந்த வரமுனின்னு சொல்லப்படக்கூடிய முனிவருக்கு ஒரு சாபத்தை போட்டுறாங்க. ஸோ இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், வரமுனிவர் ஒரு பக்கம் எருமை மாடாக பிறக்க போகிறாரு. ஏற்கனவே பார்த்த மொத கதையில் புருஷமுண்டாட்டி தத்தாத்ரேயரும் லீலாவதியும் எருமை மாடாக பிறக்க போகிறாங்க இப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன கதை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அசுரனுக்கு அரம்பன் கரம்பன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்து
வந்திருக்காங்க. அரம்பன் அண்ணன், கரம்பன் தம்பி. இந்த அரம்பன் என்ன பண்ணியிருக்காரு, அக்னிதேவன் கிட்ட கடுமையாக தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்துடைய முடிவில் எனக்கு இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு அக்னிதேவன் கிட்ட வர வாங்கிடுறாரு. அக்னிதேவனும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. நீ போய் பார்க்கும்போது முதல் பெண்ணை யாரை நீ பார்த்து அவங்க கூட சேரணும்னு நினைக்கிறியோ அவங்களோட சேர்ந்து உனக்கு இந்த உலகத்திலேயே வலிமையான ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொன்ன உடனேமே இந்த அரம்பன் சொல்லப்படக்கூடிய அசுரன் வந்து என்ன பண்ணுறான், வரத்தை வாங்கிட்டு போய் அந்த அசுர புத்தி அவனுக்கு எப்படி யோசிக்கும், அதே மாதிரி வர்ற வழியில் ஒரு பெண் எருமை மாட்டை பார்க்குறான். அந்த எருமை மாடு கூட சேர்ந்து இவனும் எருமை மாடு ரூபமாக மாறி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு எருமை மாட்டு குழந்தை பிறக்குது. அந்த எருமை மாட்டு குழந்தை வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வர முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் வந்துட்டு அடுத்து நீ எருமை மாடா போவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வாங்கி வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த அரம்பன் சொல்லப்படக்கூடிய அசுரனுக்கு மகனாக மகிஷாசுரன் அப்படின்னு பிறந்து வர்றாரு. இப்படி இருக்கும்போது கரம்பன் சொல்லி இன்னொருத்தர் தான் பார்த்தீங்களா, அந்த கரம்பன் சொல்லி அந்த தம்பிக்கு மகளாக மகிஷி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த மகிஷி தான் நம்ம ஏற்கனவே முன்கதையில் பார்த்த லீலாவதி. லீலாவதி இந்த பக்கம் ஒரு எருமை மாட்டு பெண் குழந்தையாக கரம்பனுக்கு பிறந்து வாழ்ந்து வர்றாங்க. இப்போ ரெண்டு பேர் எருமை மாடாக பிறந்ததை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தத்தாத்திரேயரும் லீலாவதி இருந்தாங்க, அதில் லீலாவதி மட்டும் தம்பி அரக்கனுக்கு மகளாக பிறந்துட்டாங்க. ஆனால் தத்தாத்திரேயர் இன்னும் பிறக்கவே இல்லை, அவர் தனியாக இருக்கார். அதே சமயத்தில் ரெண்டாவது கதையில் வந்த வரமுனிவர் என்ன பண்ணுறாரு, அண்ணனுக்கு அரம்பன் சொல்லப்படக்கூடிய அசுரனுக்கு அவர் மகனாக பிறந்து ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் முதன் முதல்ல மகிஷாசுரனுடைய கதையை பார்க்கணும், அப்புறம் தான் மகிஷிக்குள்ளே வர முடியும். மகிஷாசுரன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா எப்படி அக்னிதேவங்கிட்ட வர வாங்கி இவனை உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனாக பெற்றெடுத்தாரோ அதே மாதிரி இவன் போய் பிரம்மதேவர்கிட்ட வர வாங்குறான். கடுமையான தவம் இருந்து இந்த உலகத்தில் பொண்ணால் தான் எனக்கு அள்ளி உருவாகணும், எந்த பொண்ணாலையும் என்னை அழிக்க முடியாது, அதனால் இந்த உலகத்தில் பெண்ணால் தான் எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா தேவாதி தேவர்கள் மும்மூர்த்திகள் எல்லாரும் சேர்ந்து சக்தி தேவியுடைய அருளால் துர்கா தேவியை உருவாக்கி கொண்டு வந்து மகிஷாசுரனை ஏகப்பட்ட டூலியங்களை பண்ணிக்கிட்டு இருந்த மகிஷாசுரனை அழித்து முடித்து துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு பேர் வாங்குறாங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் மகிஷாசுரன் அழிஞ்சு போயிட்டானே, நம்முடைய அண்ணனை இந்த தேவர்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரம்பன் சொல்லி தம்பி அரக்கன் இருந்தானே அவனுடைய மகளாக இருந்த மகிஷி என்ன பண்றா, தேவர்கள் மேல போர் தொடுக்கிறா. அப்போ தேவர்களை எதிர்த்து சண்டை போடணும்னா இவளும் பிரம்மதேவர்கிட்டயே போய் கடுமையாக தவம் இருந்து வர வாங்குறா. அந்த வரத்தின்படி அண்ணன் என்ன சொன்னா, ஒரு பெண்ணாலதான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெண் தெய்வமாக வந்து அவனை அழிச்சு போட்டாங்க. நம்ம எப்படி வர வாங்கணும்னா, ரெண்டு ஆண்கள் அதாவது அரியும் அரணும் சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தா தான் என்னை கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையானது 12 வயசு பாலகனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிஷி பிரம்மதேவர்கிட்ட வர வாங்கிறாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்படி இந்த அரக்கங்க எல்லாம் வர வாங்குறாங்கன்னு சொன்னா எனக்கு அழிவில்லாத வர வேணும் அப்படின்னு கேட்டு டைரக்டா வாங்கிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி அதால தான் எனக்கு சாவு வரணும் இதால தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்கன்னு சொன்னோம்னா அழிவில்லாத வரத்தை எந்த தெய்வமும் கொடுக்காது, யார் கேட்டாலும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்காம மறுத்துரும். ஆனா சில நிபந்தனைகளோட எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த வரத்தை மட்டும்தான் தெய்வம் கொடுக்கும். அப்படி சொல்லும் போது பிரம்மதேவர்கிட்ட ஏதாவது ஒரு நிபந்தனை கொடுக்கணும், அந்த நிபந்தனை இந்த உலகத்துல வழக்கத்துல இருக்காது, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, அப்படி நடந்தாலும் நம்ம சுலபமா சமாளிச்சிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மகிஷாசுரன் பெண்ணால எனக்கு அழிவு வேணும்னு கேட்கிறான். பெண் வந்தா நான் ஈஸியா அவளை ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மமதையில செத்து ஒழிஞ்சிட்டான். அடுத்து மகிஷி ரெண்டு ஆண்கள் அதுவும் குறிப்பா அரியும் அரணும் சேர்ந்து எனக்கு குழந்தை பிறக்கணும், அது 12 வயசு சின்ன பாலகனாக இருக்கணும், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை பெற்றுக்க முடியாது, அப்படியே பெத்து வந்தாலும் 12 வயசு பச்சை பாலகன் நம்மளை என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மகிஷி இப்படி ஒரு வரத்தை வாங்கி வைக்கிறா. இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு தேவாதி தேவர்கள் அத்தனை பேரையும் துரத்தி அடிச்சுட்டு தேவலோகத்தை கைப்பற்றிட்டு இல்லாத அட்டூழியங்களையும் பண்ணி வர்றா. இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி ஐயப்ப சாமி கீழே இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த மகிஷியை அழிக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஐயப்ப சாமி எப்படி பூமிக்கு வர்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால முதல்ல சாஸ்தா ஆதி சாஸ்தாவுடைய அவதாரம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். பஸ்மாசுரன் சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் ஒரு சமயத்தில் கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட அவன் யார் தலையில கை வச்சாலும் அவங்க பஸ்மமாக சாம்பலாக போயிடணும் அப்படின்னு வரத்தை வாங்கிடுறான். சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அந்த பஸ்மாசுரன் அந்த வரத்தை சிவபெருமான் மேலேயே சோதிக்க போற
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தலையில் கையை வைக்க போகிறேன்னு சொல்லி அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கான். சிவபெருமானும் எவ்வளவோ தூரம் ஓடி ஒளிஞ்சு பார்க்குறாரு, ஆனாலும் பஸ்மாசுரன் அவரை விரட்டிக்கிட்டே போகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு மோகினி ரூபம் கொண்டு மகாவிஷ்ணு வந்து பஸ்மாசுரனை மயக்கி ஒரு ஆடல் புரிந்து என்னை போலவே நீயும் ஆடு அப்படின்னு சொல்லி, எப்படி குரங்கு தன்னுடைய தலையிலிருந்து தொப்பியை மற்றவங்க கழட்டி போடும்போது பார்த்து அதே மாதிரி தானும் கழட்டி போடுமோ, அதே மாதிரி இந்த மோகினியானவள் பஸ்மாசுரனை ஏமாற்றி நடனம் புரிந்து தலையில் அவன் தலையில் அவனையே கையை வைக்க வச்சு அவனை பஸ்பமாக மாற்றி போடுறாங்க. இதை சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி மோகினி ரூபம் கொண்டு வந்து பஸ்மாசுரனை அழிச்சியே என்னை காப்பாத்தினியே, எனக்கும் அந்த ரூபத்தில் காட்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை அந்த மோகினி ரூபத்தில் தரிசித்தாரு. அதுக்கப்புறமா தான் அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய ஆதி சாஸ்தா ரூபம் உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இல்லை இல்லை, சமுத்திரத்தை கடையும் போது தேவர்களுக்கு மட்டும்தான் அமிர்தம் கிடைக்கணும், அசுரர்கள்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுக்காக அப்போ விஷ்ணு பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்தாரு. அப்போ தான் அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவதாரம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தாங்கிற அவதாரம் தான் உருவாகுது, ஐயப்ப சாமியாக மணிகண்டனாக அவங்க அந்த அவதாரத்தை உருவாக்கலை. இப்படியாக சாஸ்தா அவதாரம் நடந்து சாஸ்தாவுடைய லீலைகள் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கு. சாஸ்தாவுடைய திருவிளையாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நேபாள நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா பளிஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு கன்னி பொண்ணை கொண்டு வந்து மகாகாளிக்கு அவன் பலி கொடுக்கணும்னு முடிவு பண்றான். இப்படி ஒரு சின்ன பொண்ணை காளி தேவிக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணானவள் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தையாக இருக்கிறா, அதனால அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சாஸ்தாவே வந்து அவளை பலியிடாம காப்பாத்தி முடிச்சு இந்த நேபாள நாட்டு ராஜா பளிஞ்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மன்னனுக்கு அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா சாஸ்தாவை வணங்கி வீழ்ந்து கும்பிட்டுட்டு அந்த நேபாள நாட்டு ராசா என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை சாஸ்தா கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. அதனால சாஸ்தாவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது ஒரு பக்கம் போகுது. அதே சமயத்தில் கேரள பகுதியை அந்த சமயத்தில் மலையாள நாட்டு ராஜாவாக பிஞ்சகன் சொல்லி ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருடைய பகுதியில் அவருடைய நாட்டில் நிறைய இந்த வேதாளங்களுடைய அட்டூழியமெல்லாம் இருந்ததுனால அதையெல்லாம் அழித்து காப்பாற்றி இந்த பிஞ்சகன் அப்படிங்கிற ராஜாவுடைய நாட்டை நம்முடைய சாஸ்தா காப்பாற்றி கொடுக்குறாரு. அதனால பிஞ்சகன் என்ன சொல்கிறான், என்னுடைய மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால சாஸ்தா ரெண்டாவதாக பிஞ்சகனுடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படியாக ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் முதல்ல பொண்ணு கொடுத்தாரே நேபாள நாட்டு ராசா, அவரு என்னுடைய பொண்ணை நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்தாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றான். அதாவது நீங்க தெய்வ பிறவியாக இருக்கிறதுனால தானே இப்படி நீங்க கல்யாணம் பண்றீங்க, நீங்க மானிட பிறவி எடுத்து இந்த பூமியில ஒரு 12 வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை போட்டுறான். அந்த சாபத்தை வாங்கிக்கிட்ட ஆதி சாஸ்தா இவனுக்கு திரும்ப ஒரு சாபத்தை போட்டுறாரு. எனக்கு நீ இப்படி சாபம் போட்டையே, என்னுடைய அவதார நோக்கம் என்னன்னு தெரியாம சாபம் போட்டுட்ட, அதனால அடுத்த பிறவியில நீ குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுவேன்னு சொல்லி ஒரு சாபத்தை போட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த நேபாள நாட்டு ராசா சாஸ்தா கிட்ட மண்டியிட்டு சாப விமோசனம் கேட்கும்போது, நீ குழந்தை இல்லாம பறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தனே, உனக்கு குழந்தையாக வளர்ப்பு மகனாக நானே வந்து சேருவேன், அடுத்த பிறவியில நான் பிறப்பெடுத்து வருவேன்னு சொல்லிட்டு சாஸ்தா அந்த வரத்தை கொடுத்துறாரு. இப்போ சாஸ்தாவுக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கா, 12 வருஷங்கள் இந்த பூமியில மனித குழந்தையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் நடக்கிறதுக்காக அவர் கொடுத்த இன்னொரு சாப விமோசனமும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மறுபிறவியில இப்ப இந்த நேபாள நாட்டு ராசாவாக இருக்கிறாரே அவருடைய மாமனார், அவர் தான் ராஜசேகர ராஜாவாக நம்முடைய பந்தள நாட்டு ராஜாவாக பரப்பெடுக்கிறாரு. அவருக்கு மகனாக மேல்லோகத்திலிருந்து சாஸ்தா மணிகண்டனாக சிவபெருமானுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு இந்த பூமியில பம்பா நதிக்கரையில பிறந்து கிடக்கிற மாதிரி இருக்காரு. அதை தூக்கிட்டு போய் பந்தள நாட்டு ராஜா தன்னுடைய முற்பிறவியில நடந்த எதுவுமே தெரியாம பந்தள நாட்டு ராஜா தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கழுத்துல மணியோடு கிடந்த அந்த மணிகண்டனை கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் ஐயப்ப சாமி பூமிக்கு வந்தாரு. அவர் வாங்கின சாபத்தின் காரணமாக, தன்னுடைய மாமனார்கிட்ட இருந்து அவர் வாங்கின சாபத்தின் காரணமாக பூமிக்கு வராரு. அதே சமயத்துல பூமிக்கு வந்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே மகிஷி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காளே, அவ என்ன வர வாங்கியிருக்கா, அரியும் அரணும் சேர்ந்து பிறந்த குழந்தையால எனக்கு சாவு வேணும்னு கேட்கிறா. ஆதி சாஸ்தா ஏற்கனவே அரியும் அரணும் சேர்ந்து பறந்துட்டாரு, அவர் வந்து இவளை கொள்ளல, ஆனாலும் அவருடைய அவதாரமாக வந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி இங்க பூமிக்கு இறங்கி வந்து 12 வருஷங்கள் அவ கேட்ட மாதிரி பூமியில மனித குழந்தையாக வளர்ந்து வந்து அவளை தக்க சமயத்துல கொண்டு
கொண்டு முடிக்குது அப்படின்னு தான் ஐயப்ப சாமியுடைய வரலாறை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். தத்தாத்ரேயர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்தில் எருமை மாடாக சாபம் வாங்கியிருந்தார், இங்கே அவருடைய பிறப்பு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டால், சுந்தர மகிஷமாக தத்தாத்ரேயர் இந்த கதையுடைய நடுவுலையே பிறந்திருப்பார். அது எப்படின்னா, தேவர்களை பூரா இல்லாத அட்டூழியம் பண்ணி இந்த மகிஷியானது ஆட்டி படைக்கும் போது அவளுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தர மகிஷம், அழகான மகிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஏற்கனவே தத்தாத்ரேயர் ஒரு சாபம் வாங்கியிருந்தாரா, அந்த சாபத்தின் பயனாக அவரும் பறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுந்தர மகிஷமாக மாற்றி தேவலோகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அவரை பார்த்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து கொஞ்ச காலத்தை மகிஷியை கழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கத்தில் ஐயப்ப சாமி வளர்ந்து வந்து 12 வருஷ காலங்கள் முடிஞ்சு அவளை கொள்றதுக்கு தயாராக நிற்பார். கடைசியாக அவருடைய திருவிளையாடல், அவருடைய அவதார நோக்கத்தின்படியே ஒவ்வொரு கதையும் அதுவாக நடந்து வந்து அவருடைய தாயார், வளர்ப்பு தாயார் அவங்களுக்கு தீராத தலைவலின்னு சொல்லி புளிப்பால் தான் மருந்தாக வேணும்னு அமைச்சர் சதி செஞ்சு அதை வைத்தியர்கிட்ட சொல்ல போக மணிகண்டனும் தாய்க்காக போய் புளிப்பாலை கொண்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. இது அத்தனையுமே அவதார நோக்கம் நடக்கணும், காட்டுக்குள்ள போகணும், அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாருமே ஐயப்பங்கிட்ட மணிகண்டன் கிட்ட கெஞ்சணும், அதுக்கப்புறமாக மணிகண்டன் தேவலோகத்தில் இல்லாத அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மகிஷியை பூலோகத்துக்கு இழுத்து கொண்டு வந்து அவளை தரையில் அழுதா நதிக்கரையில் போட்டு அவ மேலே ஏறி நர்த்தனம் புரியணும், அதுக்கப்புறமா மகிஷியான அந்த அறைக்கு அழிஞ்சு போய் லீலாவதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உண்மையான ஆத்மா வெளிப்படணும் அப்படின்னு அத்தனை விஷயங்களும் கோர்வையாக நடக்கிறதுக்காகத்தான் இந்த முன்கதைகள், எப்படி இந்த சாபங்கள் இந்த எருமை மாடுகள்லாம் உருவாகுது, ஐயப்ப சாமி எப்படி சாபம் வாங்குறாரு, பூமிக்கு வர்றாரு இப்படின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.